ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வீடியோ இதை பற்றி அப்படின்ட்டு. நேற்று நம்ம வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் அப்படின்றத வந்து ஒரு பென்சில் ட்ரா பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இது எப்படி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டர் உள்ளே போகிறோம். கைன்மாஸ்டரில் தான் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும். உங்களை கைன்மாஸ்டர் இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் க்ரோம்லேருந்து. அதை தான் இப்போது உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிஞ்சளவுக்கு இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே இதை வந்து இழுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு கீழே வந்து நாம் அந்த நம்ம எந்த இமேஜை வரைய போகிறோமோ அந்த இமேஜை வந்து இதில் போட்டு வச்சுக்கணும். இப்போது நான் இமேஜ் போட போகிறேன். நான் எந்த இமேஜ் நான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இமேஜை இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த இமேஜையும் மேலே இருக்கிற பேக்ரவுண்டுக்கு ஈக்குவலாக 10 செகண்ட்ஸ் இருக்குன்னா 12 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த 12 செகண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இதை வச்சுட்டு இப்போது அந்த இமேஜ் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி வைக்க போகிறேன். இதை மேலேருந்து கீழே வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ செகண்ட்ஸ் வந்து 9.5 மினிட்ஸ் தான் வைக்க முடியுது. அதனால் பேக்ரவுண்ட் வந்து இன்னும் லென்த்து பண்ணிட்டால் அந்த செகண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இன்னும் லென்த்து பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ஒரு 11 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள், 11 செகண்ட்ஸ் சரியா? அதாவது அந்த கீழே அந்த ஃபோட்டோ மேலேருந்து கீழே வரது வந்து 11 செகண்ட்ஸில் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போது அதை ட்ரா பண்ண மாதிரி பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு ஹேண்ட் வந்து எடுத்து வைக்க போகிறோம். இதில் வந்து நிறைய வந்து காப்பிரைட்ஸோடு இருந்துச்சு. இது ஒன்று தான் காப்பிரைட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கேருந்து ட்ரா பண்ண போகிறோம் இதையும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 12 செகண்ட்ஸுக்கு இழுத்து வச்சுருக்கோம். நம்ம எத்தனை செகண்ட்ஸ் வச்சுருக்கோமோ 10 செகண்ட்ஸுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜ் எங்கேருந்து ட்ரா பண்ண போகிறோமோ அந்த டாட்டில் ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாட்டில் வச்சுக்கிட்டு சைடில் அந்த ஹேண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் சாவிக்கு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடி ஃபோட்டோவோட இந்த பக்கம் கீழே, அதாவது நேராக மேலே கிடையாது, கொஞ்சம் கீழே அதை எடுத்துகிட்டு போங்க. அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க. இப்போது ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வர வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மறுபடி கீழே கொண்டு வாங்க. அந்த பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மூவ் பண்ணி கீழே அந்த கார்னர் கொண்டு வாங்க. அப்படி ஜிக்ஸாக்காக இந்த கார்னர்ட்டும் அந்த கார்னர் அந்த மாதிரி கொண்டு போகணும். அதே மாதிரி மறுபடி இமேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண மாதிரி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், மறுபடி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்கேன். மறுபடி இந்த கார்னர்லேருந்து கீழே அந்த கார்னர் பார்த்தீங்களா, அந்த கார்னருக்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த சாவி சிம்பிளை ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஒரு கீழே ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் சிம்பிளில் ஒரு பாயிண்ட் மாதிரி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி பாயிண்ட் சிம்பிள் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் எதுக்கு இந்த மாதிரி மைனஸ் பட்டன் மாதிரி காட்டுதுன்னு அப்படின்னா, நீங்கள் கீழே வரும்போது அந்த மைனஸ் பட்டன் மாதிரி காட்டும். சப்போஸ் மேலே போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். அதுதான், அது வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சாவி சிம்பிள் தான் மெயினாக இருக்கணும். இப்போ மறுபடியும் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இந்த கார்னர் டூ அந்த கார்னர் மறுபடியும் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் மாற்றி ஜிக்ஸாக்காக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போனா தான் நம்ம ஃபோட்டோ வந்து ட்ரா பண்ணுற மாதிரி கிடைக்கும். முக்கியமாக ஃபோட்டோ இமேஜ் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கணும். சைட்லேருந்து வர மாதிரி வச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டை வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இமேஜை வந்து நான் எங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணலை. நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து ஷர்பின் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் வந்து அவராக வரைஞ்சது தான் இந்த ஃபோட்டோ. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வரையணும் அப்படின்னா கூட, உங்களோட இமேஜில் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் பர்த்டே கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா கூட அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து வரைஞ்சி கொடுப்பாரு. அவரோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். பார்த்து அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவர்கிட்ட உங்கள் இமேஜ் சென்ட் பண்ணி வரைய சொல்லி வாங்கிக்குவேங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு முழுசாக புரியும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரா பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஜிக்ஸாக்காக கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி
ஃபோட்டோவோட கீழே உள்ள எண்டு வரைக்குமே அப்படியே ஜிக்ஸாக்காக அந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து அந்த இமேஜ் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா ட்ரா பண்ணுற மாதிரி கிடைக்காது. அதனால் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா மட்டும்தான் இது புரியும். அந்த சாவி சிம்பிள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அந்த பென்சிலில் வச்சுட்டும் அந்த சாவி சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் அது அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகும், அந்த பாயிண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்களோட இமேஜ் இந்த மாதிரி பண்ணணும், இல்லை உங்களோட ஃபோட்டோவை இதே மாதிரி கைன்மாஸ்டரில் போட்டு ட்ரா பண்ணி தரணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு உங்களோட இமேஜை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணித்தருவேன். ஒவ்வொரு இடத்துலையும் மைன்யூட்டாக அந்த மாதிரி அந்த கார்னரில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு இமேஜ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு இந்த இமேஜை வந்து ட்ரா பண்ணி முடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மறுபடி கீழேருந்து மேலே வேறு போய் பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வெயிட் பண்ணுங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபோட்டோவை வந்து அப்படியே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் ட்ரா பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போது அதை மறுபடி போட்டு பாருங்கள். இப்போ மறுபடி அதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரா பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.